இப்போ நம்மளே தனுஷ்கோடி You remember I told four brothers, the youngest one was Victor. ராமேஸ்வரம்ல இருக்க பிளேசஸ் சொல்லிட்டு ரீட் பண்ணுங்க. ராமேஸ்வரம் பிளேசஸ் டு விசிட் இன் ராமேஸ்வரம். அக்னி தீர்த்தம், கந்த மதனா பார்வதம் டெம்பிள், குருத்வாரா நானக் தாம், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்ஸ் மெமோரியல், நம்பு நாயகி அம்மன் டெம்பிள், கொட்டண்டா ராமசுவாமி டெம்பிள், தனுஷ்கோடி, விவேக்கனடா மெமோரியல், பச்சமுகி ஹனுமான் டெம்பிள், பாம்பன் பிரிட்ஜ், ஹபிலன் கபில் தர்கா, வாட்டர் ஸ்போர்ட்ஸ். How many places are there? 12. தனுஷ்கோடி போற வழியில கடல் இருக்கு, உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. இப்படி ஹாய் சொல்லு. தனுஷ்கோடி போறோங்க. ரெண்டு பக்கமும் கடல், நடுவுல அழகான தார் சாலை, ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நம்மளோட ஓன் வெஹிக்கிள்ல நம்ம டிராவல் பண்ணலாங்க. முன்னாடி எல்லாம் இந்த வசதி கிடையாது, ரோடு வந்து அவ்வளவு நல்லா இருக்காது, பட் இப்போ ரொம்பவே நல்லா இருக்கு. இது எதுக்கு தனுஷ்கோடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ராமர் கையில் வந்து வில் எப்படி வளைஞ்சிருக்கும் அந்த மாதிரி இந்த இடம் வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால இதுக்கு தனுஷ்கோடின்னு பேர் வந்துதான் வரலாறு சொல்லுது. இது வந்து எங்கே போய் முடிவடையும்னா, அங்கே ஒரு அசோகா சின்னம் இருக்குல்லங்க, அங்கே தான் போய் இதோட பயணம் வந்து முடிவடையும். புயலால் அழிந்த ஒரு நகரம் தான் தனுஷ்கோடி. அதை நம்ம கொஞ்சமாக ஒதுக்கி வச்சுட்டு இந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னாக்க, பார்க்க வேண்டிய ஒரு இடம். அங்கே தெரியுது இல்லைங்க அந்த அசோகா சின்னம், அங்கே தான் வந்து இது முடிவடையும். ரெண்டு பக்கமும் கடல், கடலுக்கு நடுவில் வெஹிக்கிளில் வந்து நம்ம பாப்பறோம் அப்படிங்கிறதே வந்து இந்த டிராவல் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்து கடலுக்கு நடுவில் கிட்டத்தட்ட நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. அப்புறம் தண்ணியெல்லாம் வந்து அலையாக வர்றதில்ல, அப்படியே நீரோட்டமாக போகுது. ஆற்றுல எல்லாம் எப்படி வந்து தண்ணி போகும் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இந்த இடம்லாம் வந்து ஸ்டோன் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து அங்கே இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதையும் மீறி மக்கள் வந்து இந்த இடத்துலலாம் இறங்கி நிற்கிறாங்க. அவங்க மட்டும் இறங்குறது இல்லாமல் குட்டீஸ்லாம் வந்து இறங்கி நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்கங்க. ஆக்சுவலாக அங்கே அலௌடே கிடையாது. வெல்கம் டு ஸ்ரீலங்காவா? இங்கிருந்து 10 கிலோமீட்டர் தான். டடா டடா, மாமாக்கு வெல்கம் டு ஸ்ரீலங்கா வந்துருச்சு. வெல்கம் டு ஸ்ரீலங்கான்னு வருது டவர். ஆமா, அவ்வளவுதான். இந்த அதுதான் ஸ்ரீலங்கா.
எங்கே போனாலும் அந்த இடத்தோட ஞாபகமாக நான் எதையாவது வாங்கிட்டு வர்றது வழக்கங்க. இங்கேயும் வந்து சங்கு முத்துமலை, அது முத்து கிடையாதுங்க ஒரிஜினலு, பட் ஆனால் அந்த பாட்டி கிட்டாங்க சரி வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அந்த இடத்தோட ஞாபகமாக சில பொருட்களை வந்து நான் வாங்கிக்கிட்டேன். தனுஷ்கோடி வந்து ஒரு அழிஞ்ச நகரம் அப்படின்னு அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டாலும் இங்கே மக்கள் வந்து சில பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது மாதிரி தொழில் செஞ்சுட்டாங்க, அவங்க பிழைப்பு வந்து நடத்துகிறாங்க. நீங்க பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது புயல்ல அழிஞ்ச சில இடங்கள்லாம் இருந்ததுங்க, அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும். போறதுக்கு நல்ல ரூட்டே இருந்தது, இருந்தாலும் இந்த மணல் மேட்டில் ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால அது மேலே ஏறி அப்படியே ஷார்ட்கட்ல போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப சுத்தின ரூட்ல போய் பார்த்தோம். பல வருடங்களாயும் பார்க்க பரிதாப காட்சிகளாக சில இடங்கள் இருக்குங்க. பாலடைஞ்ச ரயில்வே ஸ்டேஷன், சிதைஞ்சு போன சர்ச்சு, சில வீடுகள்லாம் அங்கே நிற்கிது. வேடிக்கை பார்க்குற சுற்றுலா பயணிகளுக்கு வந்து தாங்க வாழ்ந்து கெட்டு போன கதையை வந்து இன்னமும் சொல்லிக்கிட்டு நிற்கிற மாதிரியே இருக்குதுங்க. அம்மா வர முடியலன்னா இங்கே இருங்க. கொண்ட ஊசி வேணா, நீ எங்களை குத்தி இப்படினா நாங்க என்ன பண்றது? தனுஷ்கோடியில இருக்கிற கடலை பார்க்கும் போதெல்லாம் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம எப்படி அப்படியே ஒன்னால இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும்னு தோணுதுங்க. வரும்போதே வந்து கோதண்டராமர் திருக்கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குங்க. அதுக்கும் வந்து ரெண்டு பக்கம் தண்ணி இருக்கு, ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோடு குட்டி ரோடு தான், அது வழியா வந்தோம்னா இந்த கோவில் இருக்கு. இதுவும் ஒரு பார்க்க வேண்டிய இடம் தாங்க. இந்த இடம் வந்து ராமபிரான் வந்து இலங்கை மன்னர் ராவணனை வந்து போரில் வெற்றி பெற்றுருவாருங்க. இலங்கையை கைப்பற்றின பிறகு ராவணனோட தம்பி விபீஷ்ணருக்கு இலங்கை மன்னராக முடிசூட்டிய இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே முடிச்சுட்டு அவ லஞ்சு சாப்பிட போனவங்க, லஞ்ச் வந்து நாங்கள் ஒரு ரெண்டு ஹோட்டல் பார்த்து வச்சுட்டோம், அங்கேயே தான் லஞ்சு டின்னர்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம். வேற எங்கேயாவது போய் சாப்பிட்டோன்னாக்க நல்லா இருக்கும் என்னமோ அப்படின்ற மாதிரி இருக்கும், அப்புறம் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி ஆகி ட்ரிப்பே முடிஞ்சு போயிடும். சரின்னு சொல்லி ஃப்ரீக்வெண்ட்டாக அதே ஹோட்டல்லையே தான் நாங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அந்த ஹோட்டல் வந்து எங்களுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்தது, நீட்டாகவும் இருந்ததுங்க. சத்தமா பாரு.
சாப்பிட்டுட்டு ராமர் பாதம் பார்க்க போனோங்க. ராமர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய இடங்கள்ல நின்று இலங்கை தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சீதையை தேடுறதுக்காக பார்த்ததா சொல்கிறாங்க. அதில் இது ஒரு இடம். இதில் ரெண்டு ஃப்ளோர் இருக்குங்க. மொதல் ஃப்ளோரில் வந்து ஒரு கோவில் இருக்குது சாமி கும்பிடலாம். அதுக்கு மேலே வந்து அப்படியே ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. அங்கே பைனாகுலர் வந்து வாடகைக்கு கொடுக்குறாங்கங்க, 50 ரூபாய் தான். அதை வாங்கி நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். இங்கேருந்து வந்து எல்லா இடத்தையும் பார்க்கலாம். ஸோ இங்கேருந்தும் ராமர் பார்த்ததா சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இலங்கையெல்லாம் தெரியல. எல்லா இடத்தையும் பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஃபெரோஸும் தமிழும் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, இந்த கோவிலுக்கு மட்டும் வந்து சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டாங்க, மேலே வரல. அதனால என்னோட பசங்க போய் என் தம்பிகிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் இங்கேருந்து இலங்கையை பார்த்தோம், இலங்கை ரொம்ப தெளிவாக தெரியுது மாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. தம்பி ஒய்ஃபுக்கு ரொம்ப கவலை. இதுக்கு தான் நான் சொன்ன ஃபெரோஸ் நம்ம மேலே போய் இலங்கையை பார்த்துருந்துருக்கலாம்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஒரே கவலையாயிடுச்சு. என் தம்பி ஆனால் ஒத்துக்கவே இல்லை. கட்டாயமாக தெரிய வாய்ப்பு இல்லை, உலகம் உருண்டையாக தானே இருக்குது, இங்கேருந்து எப்படி இலங்கை தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்லை இல்லை நாங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டோங்க. ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் பராமரிப்பு அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப இல்லை, பராமரிப்பே இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் கூட்டத்துக்கு குறைவே கிடையாதுங்க, நல்ல கூட்டம் வருது. நான் நிறைய இடம் போனோம், ஆனால் எல்லாத்தையும் என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க, பசங்க வந்து கூட இருந்ததுனால. இந்த இடத்துல இருந்து இலங்கை வந்து கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா வந்து எங்களுக்கு இலங்கை இங்க இருந்து பார்த்தா தெரியலங்க. 17 கிலோமீட்டர் தெரியவே தெரியாது, ஹைட்டா இருக்காது. டெலஸ்கோப்ல தெரிஞ்சிருக்கும் நினைச்சேன் நானு. டெலஸ்கோப்பா இருந்தாலும் பூமி வட்டமா இருக்கு. அவர் அந்த வட்டத்துல அந்த சைடு இருக்காரு, இந்த சைடு இருக்க எப்படி தெரியும்? பிளாட் லேண்டா இருந்தாலும் தெரியும். இதே கேள்வி நம்ம ராமாடு கேட்கணும்ல. அவர் ஒரு இன்ஸ்டிங்க்ட்ல ஐயோ இங்க இருந்து பார்த்தாலாவது தெரிஞ்சிருமான்னு ஏறி இருப்பார். ஆனா அவருக்கும் தெரிஞ்சு, ஆனா தெரிஞ்சுட்டேன் சொல்றாரு அவரு. ஹோட்டலுக்கு பக்கத்துல இருக்கிற இடங்க, சரி கொஞ்ச நேரம் இங்க நின்று வேலைக்கு பார்த்துட்டு போலாம், விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும். இங்கேயும் நிறைய ஷெல்லாம் இருந்தது. ஜியா எந்த பீச்சுக்கு போனாலும் ஷெல்லை நிறைய பொறுக்கிட்டு வந்துருவாங்க. பொறுக்கிட்டு வந்து சேர்த்து வச்சுப்பா, இது இந்தந்த பீச்சில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இந்த இடம் வந்து அவ்வளோ க்ளீனாக இல்லை, ஆனாலும் வந்து கடல் கடல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாட விட்டுட்டேன். அவன் நல்லா என்ஜாய் பண்ணி அந்த இடத்துல விளையாண்டாங்க. அப்புறம் நாங்க இருக்கிற ஏரியால அப்படியே கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணி சுத்தி பார்த்தோங்க. அதுக்கப்புறமா ஹோட்டலுக்கு வந்துட்டோம். நம்ம ஒரு வாக்கிங் போலாம் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 5 பேரும் வாக் போனோங்க. ரொம்ப தூரம் நடந்தோம். ஜியாவால் வந்து ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அதை விட என்ன அப்படின்னாக்கா, அவங்க அப்பா இருந்தால் பார்த்தா தூக்க சொல்லிடுவா. அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு கேம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாண்டோங்க. கேம் விளையாண்டுட்டே வந்தா அப்படியே நடந்து வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணோம். எங்க பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. Move. Statue. இந்த கேமை விளையாண்டுட்டு அப்படியே எங்கள் ரூம் வந்து சேர்ந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச்ங்க. கீப் ஸ்மைலிங். பை பாய்.